உலக நாயகன் கமல் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சி தற்போது 6 சீசன்கள் முடிந்து 7வது சீசன் தொடங்கியுள்ளது. 13 நாட்கள் வெற்றிகரமாக நிகழ்ச்சி தாண்டிய நிலையில இந்த நிகழ்ச்சியிலிருந்து இதுவரை அனன்யா பாபா செல்லத்துறை என 2 போட்டியாளர்கள் வெளியேறிவிட்டார்கள். அனன்யா எவிக்ஷன் ஆகி வெளியேற பாபா தானாகவே வெளியேறிவிட்டார். இந்த வாரம் யுகேந்திரன் தலைவராகிவிட்டதால அவர் அடுத்த வார எவிக்ஷன்ல இருந்து தப்பித்து விட்டார். மேலும் யுகேந்திரனுக்கு சமூக வலைதளம் ஆர்மியும் உருவாகிவிட்டது. அவர் ஒரு ஜென்டில்மேன் என்பதை ரசிகர்களும் தெரிந்து கொண்டு அவரை புகழ ஆரம்பித்திருக்கிறாங்க. எனவே வலிமை மிகுந்த போட்டியாளர்கள் ஒருவராக அவர் நீண்ட நாட்கள் அங்கு தாக்கு பிடிக்கும் சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் யுகேந்திரன் கேப்டன் ஆனது மாயாவுக்கு பிடிக்கவில்லை. வழக்கம் போல தன்னுடைய இன்னொரு பக்கத்தை காட்டி சவாடால் பேசி ஆரம்பித்திருக்கின்றார். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரையில ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு விஷ பாட்டில் இருக்கு. அவர் எவ்வளவுதான் அழகிய அறிவாளியாக உலகம் தெரிந்தவராக இருந்தாலும் மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டீங்க என்பது போலதான் ஒரு ஸ்நேக் பாபு என்பதை அவ்வப்போது வெளியே காட்டி விடுவார். இந்த வகையில இந்த சீசன்ல விஷ பாட்டில் யார் என்பதை ரசிகர்கள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வெளிப்படுத்தி வர்றாங்க. அந்த வகையில இளமையான துடிப்பான போட்டியாளர்கள் ஒருவரான மாயாதான் இந்த சீசன்ல விஷ பாட்டில் என்றும் கௌரவத்தை தட்டி செலுத்துகின்றாங்க. இது நடந்து கொள்ளும் முறை மிகவும் எரிச்சலூட்டும் ஒன்றாக இருப்பதாகவும் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கழுவி ஊற்றி வருகின்றார்கள். அதிலும் ரசிகர் ஒருவர் அவர் விஷ பாட்டில் கூட கிடையாது, விஷ ஃபேக்டரி என்று கருத்து தெரிவித்திருக்கின்றாங்க. இதே போல உள்ளே உள்ள போட்டியாளர்களுக்கு எல்லாம் ஒரு பெயர் சூட்ட வேண்டுமென்றா உங்களின் முதல் சாய்ஸ் எந்த போட்டியாளரா இருக்கும் என்பதையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.